பிற பெண்களையும் சேர்த்து என்னையும் நீங்கள் தீண்டக்கூடாது என்று சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் அங்கே கருத்து அல்ல. என்னை தீண்டக்கூடாது என்பதைத்தான் தீண்டிவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று மரியாதை பெண்மையினுடைய அடிப்படையிலே எம்மை என்ற சொல்லை பயன்படுத்தினார். ஆனால் அதை எப்படி எடுத்துக்கொண்டார் திருநீலகண்டர்? தன்மை பெண்மையாக எடுத்துக்கொண்டு விட்டார். அதாவது தன்னையும் உள்ளிட்ட பிற பெண்களையும் சேர்ந்து எம்மை என்று தன்னுடைய மனைவி சொல்வதாக எண்ணிக்கொண்டு எம்மை என்றதனால் பிற மாதரார்த்தவையும் மனதிலும் தீண்டேன் என்று அவர் ஒரு பெரிய சபதத்தை செய்தார். இந்த எம்மை என்ற சொல் இரண்டு பேருக்கு இடையில் எவ்வாறு பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்த்தால் நாம் கொஞ்சம் வியந்துதான் தீர வேண்டும். அதை விளங்கிக் கொள்ள ஒரு உதாரணம் காண்போம். என்னை ஒரு நண்பர் அழைக்கிறார். நாளைய தினம் என்னுடைய வீட்டுக்கு வந்து நீங்கள் உணவு கொள்ள வேண்டும் என்று. இப்பொழுது அவர் பயன்படுத்துகிற வார்த்தை நாளைய தினம் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்று. எல்லோரும் அப்படி சொல்லுகிறார்கள் என்று கூற முடியாது. இன்னொரு நண்பர் என்னை அழைக்கின்ற பொழுது நீங்கள் நாளைக்கு நம்முடைய வீட்டுக்கு வந்து விருந்து உண்ண வேண்டும் என்று அழைக்கிறார். நான் அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு போய் விருந்து உண்பதற்கு முன்பாக உங்களுடைய வீட்டு பத்திரத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறேன். அவருக்கு ஆச்சரியம். இது என்ன, இவரை விருந்து கழைத்தால் வீட்டு பத்திரத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் எதற்காக வீட்டு பத்திரம் என்று கேட்டால் நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி, சரி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் உங்கள் வீட்டிலே பாதியை எனக்கு எழுதி கொடுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். அவருக்கு இன்னும் அதிர்ச்சி. இவரை விருந்து உண்ண அழைத்ததே தவறாக போய்விட்டதே, விருந்து உண்ண வாருங்கள் என்று அழைத்தால் வீட்டு பத்திரத்தை கொண்டு வா, வீட்டிலே பாதியை கொடு என்று கேட்கிறாரே. உடனே அவர் என்ன இப்படி கேட்கிறீர்கள் என்று என்னை கேட்டால், என்னை விருந்து கழைக்கிற போது என்ன சொல்லி அழைத்தீர்கள் என்று நான் கேட்கிறேன். நாளைக்கு நம்முடைய வீட்டிலே விருந்துண்ண வர வேண்டும் என்று அழைத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய வீடு என்றால் எனக்கும் பங்கு உண்டா இல்லையா, ஆகவே பாதி கொண்டு வா என்று நான் சொன்னால் எப்படியோ, அப்படித்தான் நம்முடைய வீட்டுக்கு விருந்துண்ண வர வேண்டும் என்று மரியாதை பண்மையிலே அவர் அழைப்பதைப் போலே எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று இவருடைய மனைவியார் சொல்ல, நான் எம்மை என்றதனால் எனக்கும் பாதி உண்டு என்று சொல்வது போலே இவர் எம்மை என்றதனால் பிற பெண்களையும் சேர்த்து சொல்வதாக கருதி கொண்டார். இதுதான் திருநீலகண்டர் மனைவியாருக்கும் அந்த திருநீலகண்டருக்கும் இடையிலே எம்மை என்ற சொல்லுக்கு அமைந்திருக்கின்ற பொருள் வேறுபாட்டின் காரணமாக ஏற்பட்ட ஒரு சபதம். எல்லாம் அல்ல இறைவன் இந்த சொல்லின் மூலமே திருநீலகண்டர் இடத்திலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கிவிட்டான். என்ன காரணம்? இவரும் திருநீலகண்டம் என்கின்ற ஒரு சொல்லையே தெய்வமாக எண்ணிக்கொண்டிருந்ததால் அந்த சொல்லினுடைய அடிப்படையிலேயே இவர்பால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றிய எல்லாம் அல்ல சிவபெருமான் தீண்டி வீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று அந்த அம்மையார் மரியாதை பண்மையாக பயன்படுத்திய சொல்லை இவர் தன்மை பண்மையாக ஏற்றுக்கொண்டு தீண்டி வீராயின் எம்மை திருநீலகண்டம் என்பதனால் எம்மை என்றதனால் மற்ற மாதிரார்த்தமையும் என் மனதிலும் தீண்டேன் என்ற ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்தார். இப்போது சேக்கிழார் இவருக்கு பயன்படுத்தியிருக்கிற சொல்லை கவனிக்க வேண்டும். வேட்கோவர் என்றும் திருநீலகண்டர் என்றும் சொல்லிக் கொண்டு வந்த சேக்கிழார் அடுத்தபடியாக இந்த இடத்தில் எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று மனைவி சொன்னவுடன் அவர் இரண்டு அடி எடுத்து பின்னாலே வைத்தார் என்பதை குறிப்பிட வருகிற போது, பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி. இங்கே திருநீலகண்டருக்கு சேக்கிழார் பயன்படுத்துகிற சொல் பெரியவர். பெரியவர் என்கின்ற சொல்லை இந்த இடத்திலே ஏன் பயன்படுத்த வேண்டும்? நீண்ட நெடுங்காலமாக தனக்கு இருக்கின்ற ஒரு பழக்கத்தை ஒரே கணத்திலே மாற்றிக்கொள்ளப் போகிறார் திருநீலகண்டர். இன்பத்துறையில் எளியராக இருந்த ஒருவர் தான் வணங்கும் தெய்வச் சொல்லாகிய திருநீலகண்டத்தின் மேலே மனைவி ஆணையிட்டவுடன் பிற மாதரார்த்தமையும் மனதினும் தீண்டேன் என்ற தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் அதையே அவர் கடைப்பிடித்து தீரப்போகிறார். இது அவ்வளவு சீக்கிரம் நடக்கக்கூடிய செயலா? இந்த உலகத்திலே மனிதன் ஒரு பழக்கத்துக்கு ஆட்பட்டு விட்டான் என்று சொன்னால் அந்த பழக்கத்திலே இருந்து அவன் விடுபடுவது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. நாம் எத்தனையோ பேரை பார்க்கிறோம், உலகத்திலே மனிதன் ஏதேனும் ஒரு பழக்கத்துக்கு ஆட்பட்டு விடுகிறான். அது நல்ல பழக்கமாக இருந்தாலும் கெட்ட பழக்கமாக இருந்தாலும் பழக்கம் என்பது உடலோடு சேர்ந்து விட்ட பிறகு அதிலே இருந்து விடுபடுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் இவர் ஒரே ஒரு கணத்தில் திருநீலகண்டம் என்கின்ற சொல்லின் மேலே தன்னுடைய மனைவி ஆணையிட்டார் என்கின்ற ஒரே ஒரு சொல்லை கேட்ட அளவில் நீண்ட காலம் இன்பத்துறையில் எளியராக இருந்த ஒருவர் அந்த பழக்கத்தில் இருந்து முற்றிலும் தன்னை மாற்றிக்கொள்ளப் போகிறார் என்பதால் இது யாரும் செய்யக்கூடிய செயல் அல்ல, இது செயற்கரிய செயல்.
ஆகவே செயற்கீழ் அறிய செயலை செய்யக்கூடியவர் பெரியவர் என்று திருவள்ளுவர் சொன்னார் அல்லவா? ஆகவே செயற்கரிய செய்வார் பெரியர் என்று சொன்ன அந்த குரலை உள்ளடக்கி ஒரே கணத்திலே நீண்ட காலம் தனக்கு இருந்த பழக்கத்தை இவர் விட்டுவிடப் போகிறார், செயற்கரிய செயலை செய்யப் போகிறார் என்பதனாலே திருக்குறளின் அடிப்படையிலே பெரியவர் என்கின்ற சொல்லை இங்கே பயன்படுத்துகிறார் சேக்கிழார் என்று நாம் எண்ணி மகிழ வேண்டும். ஆதியார் நீலகண்டத்து அளவு தாம் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்டே பெரியவர் பயிர்ந்து நீங்கி மனைவியை ஏதோ முற்றிலும் மாறுபட்ட புதிய ஒருவரை பார்ப்பது போலே தொடர்பற்ற ஒருவரை பார்ப்பது போலே தன்னுடைய கண்களாலே பார்த்து ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்ற மாதரார் தமையும் எந்த மனத்தினும் தீண்டேன் என்றார். இந்த உலகத்தில் முதன் முதல் ஒரு மனிதனுக்கு ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொடுப்பது உள்ளம். உள்ளம் ஒரு நாள் ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொடுத்தவுடன் உடல் அந்த பழக்கத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுகிறது. ஒரே ஒரு நாள் தான் உள்ளம் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது, உடல் அந்த பழக்கத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுகிறது. ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் அந்த பழக்கத்தை உடம்பு மேற்கொண்டே வருகிறது. ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில் முதன் முதல் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த உள்ளம் அந்த உடம்பை பார்த்து இந்த பழக்கம் இனிமேல் வேண்டாம், இதை நிறுத்திக்கொள் என்று சொன்னால் உடம்பு அதை கேட்பதில்லை. ஒரு பழக்கத்தை உள்ளம் ஏற்படுத்தி கொடுத்த போது உடனடியாக அதை ஏற்றுக்கொண்ட அந்த உடம்பு அந்த பழக்கத்தை விட்டுவிடு என்று உள்ளம் சொன்னவுடன் உடம்பு அதே போல விட்டுவிட வேண்டுமல்லவா? ஆனால் உடம்பு விடுவதில்லை. விடுவது போலே ஒரு நாள் இரண்டு நாள் முயற்சி செய்யும், விட்டு விடுவதாக சில பேர் பேசுவார்கள், ஆனால் இரண்டு மூன்று நாள் இடைவெளியில் உடனடியாக மறுபடியும் அந்த பழக்கம் தொடர்ந்து விடும். தொடர்ந்து விடுவதோடு மட்டுமல்ல, அந்த அளவிலே இருந்தாலும் கூட பரவாயில்லை, அதற்கு மேல் என்ன நிகழும் என்பதுதான் சிந்திக்க வேண்டும். உள்ளம் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து உடம்பு அந்த பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வந்து உள்ளம் அந்த பழக்கத்தை விடு என்று சொன்னவுடன் உடம்பு அந்த பழக்கத்தை விட முடியாமல் விடுவது போல நடித்து மறுபடியும் அந்த பழக்கத்தை மேற்கொள்ளுகின்ற எல்லையோடு மட்டுமல்லாமல் அடுத்து என்ன நிகழும் என்றால் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பழக்கத்தின் காரணமாக உள்ளத்தையும் தன் பக்கம் இழுத்துக் கொள்ளும். அதுதான் மிகவும் ஆபத்தான நிலை. சில பேருக்கு சில குறிப்பிட்ட பழக்கம் இருக்கிறது, அது தீய பழக்கமாக இருக்கிறது, அதை விட வேண்டும் என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பழக்கத்தை விட வேண்டும் என்று அவரும் எண்ணுகிறார், ஆகவே அந்த பழக்கத்தை தான் விட்டு விடுவதாக பேசிக் கொள்வார். நாளைய தினம் முதல் நிச்சயம் இந்த பழக்கம் எனக்கு இல்லை, இது இல்லாவிட்டால் என்னுடைய உயிரா போய்விடும், நிச்சயமாக இந்த பழக்கத்தை மேற்கொள்ளப் போவதில்லை, கட்டுப்படுத்த முடியாத மனதை உடையவன் மனிதனா என்றெல்லாம் வீரம் பேசி ஒரு நாளோ இரண்டு நாளோ அதிலே உறுதியாக இருப்பது போல இருப்பார், மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு போய்விடுவார். பழக்கத்துக்கு போய்விட்ட பிறகு அவரிடத்தில் புதியதாக ஒரு வாதம் தோன்றும். அது என்ன வாதம் என்றால் நண்பர்களை அழைத்து வைத்துக் கொண்டு நீங்கள் சொல்லுகிறபடி இந்த பழக்கம் கட்ட பழக்கம் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், உண்மைதான், இந்த பழக்கம் தவறானதுதான், ஆனால் என்னுடைய சந்தேகம் எல்லாம் என்ன, இந்த ஒரு பழக்கம் உள்ளவன் மட்டும்தான் உலகத்தில் சாகிறானா? இப்போது அவரிடத்திலே என்ன எண்ணம் தோன்றிவிட்டது பாருங்கள். அந்த பழக்கத்தை விட வேண்டும் என்று அவர் முயன்று பார்த்து விட முடியாத போது அந்த உடம்பு இப்பொழுது உள்ளத்தையும் தன் பக்கம் இழுக்க தொடங்கி விடுகிறது.